இந்த ஆரிஸ்டாண்டோட கடைசி வீடியோ கடைசியில வந்து வாங்கலாமா வாங்க வேண்டாமாங்கிறது விளக்கமா சொல்லிடுறேன். இப்ப இதோட அளவை முதல்ல சொல்ற பாருங்க. இந்த டேப்ல நம்ம துணி அளக்குற டேப்ல பெரிய சைஸ் ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா 23 இன்ச்சுமா அதாவது நீளம் ஓகேங்களா. இதோட அகலம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து வச்சீங்கன்னா 17.5 ஓகேங்களா, 23 x 17.5 இருக்குது ஓகேங்களா. உயரத்துக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்குறாங்க, இதோட அதாவது ஆரியோட காட்டில் இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. நாம இது எப்படி பொருத்துறதுன்னு கேட்டுக்கிறீங்க, முதல் பாயிண்ட் ஆரியோட அளவு கேட்டுக்கிறீங்க. ஸ்டாண்டோட அளவு 23 x 17 வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. லைன் வெயிட் தான், ரொம்ப ஹெவி கிடையாது. இதோட கால் பார்த்தீங்கன்னா இதான் கால் தனியா இருக்குது, புஸ்ஸெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நீட்டா கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு இந்த நட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த நட்டு தான் நான் சொன்ன ஏற்கனவே வீடியோவில் வந்து இது எனக்கு மைனஸாக தெரியுது, ஏன்னா இதுலேயே இருபுலையே நட்டோ இந்த சின்ன நட்டாக கொடுத்துருந்தாலும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு இடைஞ்சலாம் இருந்திருக்கும், அந்த கையை விட்டு காயம் பண்ணுறதெல்லாம். இது கொஞ்சம் பெருசாக கொடுத்தங்காட்டி கொஞ்சம் காயம் பண்ணுறது, இது ஒரு பெரிய மைனஸ்னு சொல்லியிருந்தேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையுமே லூஸ் பண்ணிக்கணுமா, லூஸ் பண்ணிட்டு இது தனியாகவே ஃபிட் பண்ணிக்கலாம், காலை வந்து கரெக்டாக உள்ளே விட்டுக்கணும். கரெக்டா காலை வந்து நல்லா லூஸ் பண்ணிட்டுமா, இப்படி நல்லா ஃபிட் பண்ணிட்டு நல்லா உள்ள போட்டு, இல்லை கொஞ்சம் உயரமா வேணும்னு கேட்டிங்கன்னா காலை கொஞ்சம் கீழே இப்படி இறக்கி கூட நல்லா டைட் பண்ணலாம். இது நல்லா டைட் பண்ணிட்டு இதையும் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா எனக்குது ஓகேங்களா. அப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இதில் எவ்வளோ உயரம் விட்டுருக்குறீங்க, எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறீங்களோ அதே மாதிரி இதையும் நல்லா லூஸ் பண்ணிட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபிட் பண்ணுற கடை ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து அப்படியே ஃபிட் பண்ணி ஒரு தடவை வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய இடம் இருக்குது, வெளியில் ஆஜாரத்தில் அப்படின்னா இடம் இருக்குதுன்னா தாராளமாக இது வீட்டில் ஃபிட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஏதாவது செவத்தில் பெரிய ஆணி இருந்தாலும் கூட அந்த ஆணியிலையும் கூட மாட்டி வச்சு யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, வேணுங்கிற போது அழகாக எடுத்து இடத்த அடைக்கக்கூடிய பொருள் கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் இது வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடங்களாக இருக்குது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு பார்ப்பணுங்களா, அதனால் கழட்டி வச்சுட்டேன். யூஸ் பண்ணுற போது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு, இல்லைன்னா அதனால தான் இது பண்ணி வச்சுருக்கேன், இல்லைன்னா நான் வந்து அப்படியே வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இது ஃபிட் பண்ணுறதை கூட கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் பண்ணால் ஒருவேளை கைக்கு அடி பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு நான் அதையே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த நட்டை சைடில் வர மாதிரி வச்சா இந்த பக்கம் வேலை செய்யவும் இந்த பக்கம் எந்த பக்கம்னாலும் நம்மளுக்கு அது இடைஞ்சல் பண்ணுது, அது ஒரு பெரிய மைனஸ்னு சொல்லிட்டுனேன். இப்போ இப்போ நானே தான் உங்கள் முன்னாடி தான் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். இருப்பாரு ரெண்டையுமே ஃபஸ்ட் நல்லா லூஸ் பண்ணிக்கணுமா, அதாவது நட்டு வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகி நிற்கிறது அதெல்லாம் கிடையாதுமா, நல்லா நீட்டாக கொடுத்துக்கிறேன். என்ன இந்த நட்டில் இத்தச்சோடு புஸ் கொடுத்ததுக்கு சின்னதாக ஒரு சின்னதாக கொடுத்துருக்கலாம், இல்லை இருப்பிலையும் கூட கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணமா. அதே மாதிரி நான் இதை விட பெரிய சைஸாக நானே ஆர்டர் பண்ணி செய்யலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் எனக்கு வந்து கையை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. இப்போ பாருமா நானே ஃபிட் பண்ணிட்டேங்க, இப்போது ஆர் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிவிட்டு நான் தனியாக தான் ஃபிட் பண்ணேன் ஓகேங்களா. இது ஸ்டாண்டை ஃபிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கிளிப்பு பற்றி கேட்டிருந்தீங்களா, இந்த கிளிப்பு பற்றி பாருங்க, இந்த கிளிப்பு வந்து இந்த கிளிப்பு பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கிளிப்பு வந்து இவங்க கொடுக்குற ஸ்டாண்டோட அட்டாச்சாக கொடுக்குறது 12 பீஸ் கொடுக்குறாங்கம்மா. 12 பீஸ்னா 250 ரூபா சொல்கிறாங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வாங்கலான்னு கேட்டிருக்கேன், 250 ரூபான்னு சொன்னாங்க. நான் அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபிட் பண்ணி பார்க்குற போது எனக்கு பத்தில், அதாவது துணிக்கு கிரிப்பு கொடுக்குறது பத்தில். அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற பட் ஹவுஸ் அதாவது ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அதாவது ஃபேன்சி பொருள் இல்லாமல் எல்லா பொருளும் கலந்த மாதிரி ஒரு ஃபேன்சி எல்லா ஊர்லேயுமே இருக்கும், அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ல இந்த கிளிப்பை காட்டினாலே கொடுக்குறாங்கம்மா. இன்னொன்று தெரிஞ்சுக்கிறேன், ஒரு பாக்ஸில் 250 ரூபா இருக்குதுமா, 250 ரூபா கொடுத்து வாங்கினா 12 கிளிப் இருக்குது ஓகேங்களா. அப்போ 23 சில்லரை வருது ஒரு கிளிப்போட ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பக்கத்து கடையில் வாங்கும்போது இந்த ஒரு கிளிப்போட ரேட் வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் ஒரு ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தியாக பெருசாக இருக்குது. 15 ரூபா ஒரு கிளிப்போட ரேட்டு, 15 ரூபா கொடுத்து
நான் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், 7 கிளிப்பு ரொம்ப வாங்கிட்டு வந்தேன் பையன், ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு தனியாக வாங்குறதுல அவங்க கொடுக்கறவோ கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்க கடையில் வாங்காதீங்க, நீங்கள் வெளியில் போய் வேணால் தனியாக வாங்கிக்கிங்க, ரேட் கம்மியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் வந்து இதுதான் சைஸான இல்லைங்க, இதை விட பெரிய சைஸ், இதை விட ரொம்ப குட்டி சைஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் போய் உங்கள் உங்களால் 900 வாங்குறீங்க, இதை விட பெரிய சைஸ் வாங்குனீங்கன்னா கம்மியாகவே வாங்க போதும். இப்போ இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கல, இந்த பக்கம் நான் 5 போடுறேன், பெரிய பக்கம் அதாவது நீளமான பக்கம் வந்து 5 போடுறது. இதே பெரிய சைஸ் இந்த மாதிரி ரெண்டு அட்டாச் பண்ணா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்குங்க, பெரிய கிளிப்பாவே இருக்குது. அப்ப வாங்கினா 3 போட்டாலே போதும், இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னு. எனக்கு இங்க கிடைக்கல தற்காலிக, அந்த பிளவுஸ் போடுறவங்க கிடைக்கலாம் கட்டி நான் சின்னதே வாங்கிட்டேன், நீங்க பெரிய சைஸா வாங்கிக்கீங்க. இந்த கிளிப்போட இதுவும் சொல்லிட்டேன், இந்த ஸ்டாண்டோட ரேட் கேட்டிருந்தீங்கம்மா, இந்த ஸ்டாண்ட் வந்து 1350 சொன்னாங்கம்மா, நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, நிறைய ஆரிப்பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு 1300 கொடுத்து வாங்கினேன் நான். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு மாறுது. நான் வாங்கிட்டு அப்புறம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாண்டுமா ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சொல்கிறாங்க. அதாவது இந்த மெத்தட் இல்லைங்க, ரவுண்டு மெத்தடு, அதாவது சோஃபா செட்டுக்கு வந்து கீழே வந்து நேராக ஸ்டாண்ட் உட்கார மாதிரி, அது வந்து 2000 இருந்துச்சுங்க, அந்த கடையில் வந்து 1800 சொன்னாங்க. கடைக்கு கடை வித்தியாசப்படுதுமா, நான் 1300 ஸ்டாண்ட் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வந்து ஒர்க் ஷாப்காரங்க உங்களுக்கு யாராவது ஒர்க் ஷாப் வச்சுருக்குறாங்கல்லங்க, கிரில் ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்கள் வீட்டு பக்கம் தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்காராக ஒர்க் ஷாப்காராக இருந்தால் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போட்டோ வரனால ஒரு பார்த்துக்குங்க, சைஸ் பார்த்துக்குங்க, 23x17, ஓகேங்களா. இப்போது நீங்கள் இதே சைஸ்ன்னு செஞ்சிடாதீங்க, ஒர்க் ஷாப்காரனா இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இதை காட்டிலும் இன்னும் ஒரு 23x இல்லை 27 நீள வாக்கில் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு பிளவுஸ் நம்ம போடுறபோது கைக்கும் உடம்புக்கும் ஒரு துணி அட்டாச் பண்ணி இதில் பிளவுஸில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை ரெண்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு இங்கே ஒரு கை முழுமையாக போட்டுடலாம், இங்கே ஒரு கை முழுமையாக போட்டுடலாம். ஃப்ரண்ட் இங்கே போடலாம், பேக் இங்கே போடலாம், ஃப்ரண்ட் பீஸ் இங்கே போடலாம், பேக் பீஸ் இங்கே போடலாம், பிரச்சனையே இருக்காது. இதை விட கொஞ்சம் பெருசு, அதாவது இங்கே ஒரு 6-7 சேர்த்து நீங்கள் 7 மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கை பிரச்சனை வராது. நான் காட்டியிருப்பேன் அந்த வீடியோ, உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அந்த வீடியோவே போய் பாருங்க. அந்த மாதிரி ரேட் சொல்லிட்டு 1300 இது ஸ்டாண்டில் வாங்கலாமா அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்குமா, தப்பு இல்லை. நம்ம ஒரு கஷ்டத்தில் ஒரு விஷயத்தை சாதிக்க போகும்போது நிறைய தடைகள் கஷ்டங்கள் பெண்கள் அனுபவிச்சு தான் தீரணும், அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும். இதில் கொஞ்சம் ஏன் குத்துது கஷ்டமாக இருக்குதுங்கிற போது அதெல்லாம் தடையே இல்லைம்மா, செய்யலாம், தாராளமாக வாங்குங்கம்மா, தாராளமாக வாங்குங்க. இந்த ஸ்டாண்டு வாங்குங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக, அதாவது ஒர்க் ஷாப்காரங்க யாராவது கொடுத்து செய்கிற போது இன்னும் கொஞ்சம் கனமாக நல்லா செய்யலாம். அதே மாதிரி இந்த நட்டுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வேறு இது கிடைக்குமா அப்படின்னு தொழாவி வேறு வைக்க சொல்லுங்கள், நட்டோட டிஃப்ரெண்ட்டு. அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் டைப் இல்லாமல் இப்படி ஸ்க்ரூ டைப்பில் எல்ல மாதிரி வந்து இப்படி பண்ணுற மாதிரி இரும்புலையே செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அவங்ககிட்ட, அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். இந்த கால் கொஞ்சம் இனி கொஞ்சம் நீளமான காலை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள், அகலத்தையும் தகுந்த தாச்சு பண்ண நீளத்தையும் தாச்சு பண்ண சொல்லுங்கள். இது தாராளமாக பிகினர்ஸ்க்கு வாங்கலாம், ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோலேயே போட்டிங்கன்னா இது ஃபெயிலியர், இந்த வீடியோ இந்த ஸ்டாண்ட் வந்து ஒர்த் இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க, அப்படிலாம் இல்லைம்மா. அதாவது நான் உங்கள்கிட்ட ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். இப்போ என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் வந்து எதுவுமே உங்களுக்கு தப்பு வராதுக்கு முன்னாடி இது வரும் இதில் இருந்து தப்பிச்சுக்குங்க, இது வராமல் பார்த்துக்குங்கன்னு உங்களுக்கு சொல்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுப்பேன். அதே மாதிரி தான் இது இந்த கஷ்டமெல்லாம் சந்திப்பீங்க, இந்த கஷ்டமெல்லாம் கஷ்டம் இல்லை, ஓகேங்களா, அப்படின்னு நான் பிரித்து காட்டியிருக்கிறேன். இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே இது வாங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அது வாங்குவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து பிளவுஸ் அடிப்பட மாட்டேங்குது, மெயின் பெரிய பெரிய ப்ளஸ் வந்து அதுதான், பிளவுஸில் வந்து அந்த இழுக்கிற போது அந்த விரிது பாருங்க, அது இதில் நடக்கிறது இல்லை, ஓகேங்களா. ஈஸியாக இப்போ தூக்கி டக்கு டக்கு கேரி பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஸ்டாண்டு வர்த்து கண்டிப்பாக வாங்குங்க, பிகினர்ஸாக இருக்கும் தாராளமாக வாங்கி போடுங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் பயமாக இருக்குது, வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி நல்லா இழுத்து வச்சு நல்லா போட்டிங்கன்னா நல்லா அந்த தம் தம் சத்தம் வரும். இப்போ நீங்கள் போடுறவோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பொண்ணுங்களை நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னா
பட்டுவா வச்சுக்கலாம், ரெண்டு மூணு ஐட்டம் பட்டுவெல்லாம் வச்சு நீட்டா பண்ணலாம். ஒரு நீங்க மொபைல்ல பாட்டு கேட்டு பண்ற போது இந்த மொபைல கூட அழகா வச்சுக்கலாம். ஆனா அது எல்லாம் பண்ற போது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. இதுல ஒண்ணு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாம நல்லா இருக்கு. பிளஸ் தான் நிறைய என்ன பொறுத்தாலும் மைனஸ் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த மைனஸ் எல்லாம் நம்ம கேரி பண்ணி எடுத்து போய் வந்து இந்த ஸ்டாண்ட் பத்தி இன்னி வந்து டவுட்ஸும் நிறைய இருக்குது, கொஞ்சம் இன்னி கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா என்னென்ன டவுட் நீங்க எனக்கு கமெண்ட் கேளுங்க. கேட்டீங்கன்னா அந்தந்த இதுக்கு உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா என்கிட்ட இருக்குது, நான் இனி நெக்ஸ்ட் லெவலில் இந்த இது வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்ய போறேங்க. செஞ்சுட்டு அந்த இதையும் காட்டுறேன் ஓகேங்களா. அது கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா. ஒர்க்ஷாப்கார கேட்டே இருக்கிற ஆப்போசிட்ல தான் இருக்கிறாங்க. கேட்டால் அவங்களுக்கு லேட்டாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு ஓகேவாயிடுது. அதே உங்களுக்கு சீக்கிரமாகவே கட்டிடுவேன். அதே மாதிரி இந்த நட்டால் நான் வந்து நான் இது அதை அவங்க கடையிலே கொண்டு போய் காட்டினேன். இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுக்கணும்ல கேட்டுருக்குறேன் நான். அவங்க வந்து கொஞ்சம் வேலை ஓவராக இருக்குது, செஞ்சு கொடுக்க லேட்டாக பண்ணுறாங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு செஞ்சு அதே காட்டிடுவேன் கூடிய விரைவில் ஓகேங்களா.